எதுக்கு கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குற? மூஞ்சி கீழே விழுந்துட்ட. நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். அத விட்டுட்டு இங்க வந்து நின்னு வியாகியான பேசிட்டு இருக்க. ஓகே, இப்ப போலனா என்ன? இன்னொரு தடவை போய்க்கலாம், கை சரியானதுக்கு அப்புறம். சரியா, பேக் எடுத்துட்டு உள்ள வரீங்களா? எது? போங்க. பூஜா குட்டிக்கு என்னாச்சு? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்? நீங்க இப்ப பார்த்த ஆளு பிரியாம கூட சண்டை போட்டே இருக்கீங்க. இப்ப பாருங்க, அவங்க கைய உடைச்சு வச்சிருக்கீங்க. பூஜா, இல்லம்மா, பிரியாமாவோட கைய நான் உடைக்கல. நீங்க உடைக்கல, ஆனா நீங்க தானே பாத்துக்கணும். பாய்ஸ் தானே கேர்ள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க பத்திரமா பாத்துட்டா அவங்க கை எப்படி உடஞ்சிருக்கும்? உங்களுக்கு பொறுப்பே இல்ல. நீங்க சரியில்லப்பா. ஒரு பேக் நீங்க தூக்கி இருந்தா பிரியா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க மாட்டாங்கல்ல? அப்படி கேளு. ஆத்தாக்காரி நான் கேட்டதான் அவன் கோவப்படுறான். மவாக்காரி நீ கேட்டாலாச்சும் அவன் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. அதான நான் சொல்ற மாதிரி அப்பா நீங்க நடந்துக்கிறது. பிரியம்மா சொன்ன மாதிரி அவங்க பேக் எடுத்துட்டு உள்ள போய் அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மருந்து போடுங்க. சரி மகாராணியாரே, உத்தரவு. சீக்கிரம் போங்க. போறேன். பாக்குறத பாரு, திமிரு பிடிச்ச. இவ பேக நான் தூக்கிட்டு வரணுமா? பேக் எடுத்துட்டு வர சொன்ன கோவமா? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. கை உடைஞ்சாலும் ரியாக்ஷன் மாறலையே. 10 செகண்ட்ல 50 ரியாக்ஷன் குடுக்குறோம். இந்த முசடும் சிரிக்காது, மத்தவங்க சிரிச்சாலும் இதுக்கு பிடிக்காது. எதுக்கும் கொஞ்சம் சீரியஸாவே இருந்து தொலைவோம். அப்போ என் மூஞ்ச என்ன இஞ்சத்து என்ன குரங்கு மாதிரியா இருக்கு? இவ பாவம் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாலே ஒரு பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணோம். என் புதிய செருப்பால் அடிக்கணும், செருப்பால். இது உள்ளக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு போட்டு என்ன தனியா கூட்டிட்டு போக திட்டம் போட்டிருக்கேன். அதான் ஆண்டவன் ஒரு திட்டம் போட்டிருக்கான், அது எனக்குல வினைய போச்சு. இவன் போட்ட கணக்கொன்று அவன் போட்ட கணக்கொன்று இரண்டும் தவறானது. கேரளாக்காரு கண்ணை உருட்டி உருட்டி கதக்களி ஆடுறாள. கண்டிப்பா சேச்சி என்னதான் கரிச்சு கூட்டிட்டு இருப்பா. அம்மா, என்னதுக்கு திட்டணும்? நான் என்ன பண்ண? என் கூட தனியா வர சந்தோஷத்துல வானத்துல மிதந்திருப்பா. அதான் கீழே விழுந்துட்டா. நல்ல வேலை கை உடைஞ்சது, பிக்னிக் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே இது கூட போனாலும் சிரிக்கிறது கூட சீரியஸா சிரிக்கும். சீரியஸா எப்படி சிரிக்கிறது? என்னத்த நினைச்சு இப்படி டிசைன் டிசைனா சிரிக்கிறா? ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. கை உடஞ்சதுக்கு பதிலா இவளுக்கெல்லாம் பல்லு உடஞ்சிருக்கணும், நல்லா இருந்திருக்கும். இந்த நக்கல் சிரிப்புல இருந்து தப்பிச்சிருக்கலாம். அதுக்கும் மேல இவ லெக்சர்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இவ மட்டும் பல்லு இல்லாம கிளினிக்கு போய் பேஷண்டோட பல்லெல்லாம் புடுங்கினா பொக்கோவாய் டாக்டர் பொக்கோவாய் டாக்டர் எல்லாரும் சிரிப்பாங்க. எதுக்கு இப்படி ஒரு ஆனந்த சிரிப்பு? எனக்கு தெரியும், என்னை ஏதாவது ஒரு குழியில தள்ளி என் மூஞ்சு முகரையெல்லாம் உடையிற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிட்ட மகனே, விழுந்துட்ட. எனக்கு இன்னொரு தடவை சான்ஸ் கிடைக்காமல போயிடும். என்ன பார்வை, இந்த பார்வை! என்ன தள்ளியோட பிளான் பண்றோளோ? உன்னால முடியாதுமா. அவனே தினேஷா, உனக்கு ஒரு நாள் இருக்கு. பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாமா? பாக்கலாம். 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 சிப்பே. என்ன
இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்னாச்சு, என்ன பிரச்சனை? அர்ஜுன் தங்கச்சி இங்க என்ன பண்றா? என்ன மச்சாது, உங்க அண்ணன் ஏதோ கம்பெனில் வேலைக்கு செத்துட்டாருன்னு சொன்னேன் சார். அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு, பஞ்சர் ஓட்டுற வேலை. ஏய், என்ன நக்கலா? பின்ன என்னடா, எங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தா அப்பா திட்டுவாரு, அண்ணன் திட்டுவாரும்ப, இப்ப மட்டும் என்ன கொஞ்சம் வர? டேய், இந்த ஒண்ணுக்காக திட்டு இல்லை, எவ்வளவு செருப்படி வேணாலும் வாங்கலாம், கழுவி ஊத்துனாலும் தொடச்சிக்கலாம்டா. என்னடா உனக்கு? டேய், லவ் வந்துருச்சுரா? அடா இளவ. டேய், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்ன புரியாது? அதான் பார்த்தனே, சப்பையா ஒரு ஃபிகரை பைக்கில் வச்சு சுத்திட்டு இருக்கிய. ஆமா, எப்படி மச்சா அவ்வளவு உசார் பண்ண? அதுவா? அது ஒரு அடைமழை காலம். அப்போ இரு, இப்ப எதுக்கு வடை வித்துட்டு இருக்க? டேய், வடை இல்லடா, அடை. அடைமழை அது நல்ல மழை வர்ற நேரம். அப்படியே மேகமெல்லாம் திரண்டு நிக்கிது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சா மாமா? நம்ம ரமணன் கிட்ட சொல்லிருக்கலாமே, அப்படியே அவர் இலங்கைக்கு தெற்கே அனுப்பிச்சிருப்பாரு. அடிங்க, நான் அப்பதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், மூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், சொல்றத கேளுங்கடா. ஒரு அடமலை காலத்துல அவ வண்டியில வந்துகிட்டு இருக்க, அவ வண்டியில வரப்போ மரத்தலையில தேங்கி இருந்த தண்ணியெல்லாம் காத்துல ஆடி அவ மேல விழுந்துச்சு. அத பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு தேவதைய இயற்கையே பன்னீர் தெளிச்சு வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஆயுத பூஜைக்கு உடைச்சிருந்த பூசணிக்கா மேல வண்டி ஏத்தி கீழே விழுந்துட்டா. பாவம், செம்மாடி வண்டிக்கு தானே மச்சான். இல்ல, பொண்ணுக்கு ஒண்ணு ஆகலன்னு கேட்ட மச்சான். மெதுவா மெதுவா வந்துருங்க. எப்படி அடிபட்டுருச்சு தெரியுமா? இப்படியே ரோட்ல பூசணிக்காய் போட்டு உடைச்சிருப்பாங்க. என்னங்க நீங்க, பார்த்து வரக்கூடாதா? ஸ்டார்ட் ஆகலையே, இப்ப என்னங்க பண்றது? சரிங்க, என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போகணும். சரி வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு, அங்க பாக்கலாம். கடைசியா அந்த உடஞ்ச பூசணிக்காய் தான் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துது. இல்ல டேய், லவ்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? போடா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பைக் சம்பவம்லாம் நடந்து போச்சு. ஏய், அப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் சொல்ற கேளுங்கடா. என்னாச்சு? வழக்கம் போலதான், மனோஜ் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க. என்னது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? நீ என்ன லூசா, பெட்ரோல் இல்லனா எந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது. டேய், இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? காதல் இதெல்லாம் சகஜம். எல்லாமே இப்படி தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அதுல தயவு செஞ்சு நீங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடாதீங்க, கிளம்புங்க, போங்க போங்க. என்ன மச்சான் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு? நம்ம எவ்வளவு நாள் பழகி இருக்கோம், அவ கூட ஒரே ஒரு இன்ட்ரோ கூட ஒன்னும் தேவையில்ல. போ, இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிடமே மாமா. பின்ன அதெல்லாம் உண்மைதான். சும்மா ரீல் ஓடாத மச்சு, அந்த பொண்ணு உங்க அண்ணி கிளினிக்ல வேலை பாக்குது. கிளினிக் போற மாதிரி போய் அவ வண்டிய பஞ்சர் பண்ணி விட்டுற, அதான் சாக்குன்னு நீ அவளை பைக்ல வச்சு சுத்திட்டு இருக்கிற. இப்ப கூட உன் பைக்ல காத்தறிக்கி விட்டுருக்க, எதுக்கு தெரியுமா? இத சொல்லி அவ பைக்ல நீ போலான் பிளான் பண்ணிருக்க, கரெக்டா? எப்படி மச்சு இதெல்லாம்? நீ அவளை ஃபாலோ பண்ற, நாங்க உன்னை ஃபாலோ பண்றோம், சிம்பிள். டேய் யாழ் வரா, நீங்க கிளம்புங்க. ஒழுங்கா சொல்றேன், போயிருங்கடா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தாருங்க, அதான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். ஆமா, நீங்க என்ன நடந்து வரீங்க? வழக்கம் போலதான். பெட்ரோல் இல்லையா? வண்டியே இல்ல. என்னாச்சு? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள், ஏதோ இன்ஜின் சர்வீஸ் பண்ணணுமா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு புதுசா ஒரு வண்டி அரேஞ்ச் பண்றேன், டோன்ட் வெரி. இல்ல இல்ல, ஈஸி இன்ஸ்டால்மென்ட்ல எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி சொல்றீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப என்ன உங்க பைக்ல டிராப் பண்றீங்களா? பஞ்சர். அப்போ இப்ப நான் எப்படி போறது? ஒன்னும் கவலைப்படாதீங்க, சென்னையில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1, என் பைக் பஞ்சர் ஆனதும் முதல்ல உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா உங்க கூட ஆபீஸ் போயிடலாமே நினைச்சேன். போய் சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த பைக்கு மேல சத்தியமா, ஏன்னா நான் அவ்வளோ அர்ஜென்ட் ஆஃபீஸ் போய் ஆகணும். அங்கே எனக்காக கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நான் போய் கொடுக்குற ஸ்பீச்சை கேட்டு அதே இடத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்கன்னா பார்த்துங்களேன். இப்போதானே வேலைக்கு சேர்ந்தீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. பிஸ்னஸ்ங்கிறது நமக்கெல்லாம் பிளட்லேயே ஊர்னது. அது மட்டும் இல்லை, கம்பெனி நம்மதுங்கிறப்போ நான் தானே ஜூனியர் எம்டி. என்ன கம்பெனியில் மட்டும் என்னை பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அதே சமயம் கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போல்லாம் எங்கள் அண்ணா நான் ஃபாரின் டீலிங்ஸ் மட்டும் பார்த்துக்க சொல்லியிருக்கேன், லோக்கல் மேட்ரு ஃபுல்லாக நம்ம கையில் தான். கம்பெனியில் ஒரே டென்ஷனாக இருக்கும், என்ன பண்ணுறது, எல்லாம் பிஸ்னஸ் ஆச்சு. ஓகே, ஆஃபீஸ் வந்துருச்சு, பாய். ஐயோ, இதுதான் பேலன்ஸ் ஷீட்டா? இதுதான் பேலன்ஸ் ஷீட் போடுற லட்சணமா? இத போய் நான் டாக்ஸ் ஆடிட்டர் கிட்ட காட்டணுமா? சொல்லுங்க, சப்மிட் பண்ணட்டுமா? அப்படியே இத பாத்து என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாம? இதென்ன கம்பெனியா இல்ல ஹாலிடே ரிசார்ட்டா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு எம்என்சி கம்பெனி நடத்த முடியுமா மிஸ்டர் மாதவன்? சொல்லுங்க, ஒரு பேலன்ஸ் ஷீட் கூட உருப்படியா பண்ண முடியல, மத்த விஷயத்துல எப்படி பண்ண போறீங்க? யார் இந்த பேலன்ஸ் ஷீட் போடுது சொல்லுங்க, யார் இந்த பேலன்ஸ் ஷீட் போடுது? அது உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க சார். அது நீங்க சொல்லுங்க, யார் இந்த பேலன்ஸ் ஷீட் போடுது, யார் இந்த பேலன்ஸ் ஷீட் போடுது? உங்களாலையும் சொல்ல முடியாதா, எதுக்கு மறக்கறீங்க? ஓ, மனோஜ் சார் இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டாரா? சொல்லுங்க மிஸ்டர் மாதவன், வாய் திறந்து சொல்லுங்க மிஸ்டர் மாதவன், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? அவனை பத்தி என்கிட்ட சொல்லாம இருக்கிறது அவன் நல்லதுக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை நம்பிதான் அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், ஆனா நீங்க அவனை சுத்தமா கெடுத்து வச்சிருக்கீங்க. எங்க அவன் மணி என்னாச்சு, ஏன் வரல?
வரட்டும், நான் பாத்துக்கிறேன். எங்க அவன்? ஓஹோ வந்துட்டார் சார், வந்துட்டார் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டார். ஹேய் மணி என்னடா இப்போ? பார்த்துட்டு சொல்லு, இந்த டைமுக்கு தான் நீ ஆஃபீஸ்க்கு வரியா? அவர் தெரியும்ல, மிஸ்டர் மாதவன் உன்னோட பாஸ். அவரோட அசிஸ்டண்டா தான் நீ இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க. அவரு உனக்கு முன்னாடியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு வந்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நீ ஆபீஸ்க்கு வர. இதான் நீ ஆபீஸ்க்கு வர லட்சணமா? பாரு பேலன்ஸ் ஷீட்டை பாரு, இதான் நீ பேலன்ஸ் ஷீட் போட்ட லட்சணமா? எதுக்குமே லாய்க் இல்லாதவன். நான் உன வேலையில வச்சிருக்க பாரு, என்ன சொல்லணும்? நீ பண்ண வேலை உனக்கு ஞாபகம் இருக்கா மனோஜ், இல்ல மறந்து போச்சா? நீ அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை மன்னிச்சு வீட்டுல ஒரு இடத்த கொடுத்தேன். உன் கழுத்தை பிடிச்சு உன்னை காலேஜ்ல இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால டைமுக்கு சரியா கூட இங்க வர முடியல. ஏய் இது ஒண்ணும் உங்க அப்பாவோட கம்பெனி இல்ல, உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு கொண்டு வந்த கம்பெனி, ஒரே செகண்ட்ல இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நீ கனவுல கூட நினைச்சுக்காத. உங்க அப்பா ஒரு பணக்காரரு, உங்க அண்ணன் ஒரு பணக்காரன், அதனால நீயும் ஒரு பணக்காரன் நினைச்சுக்காத. நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், புரியுதா? ஆனா நீ ஒரே நல்ல முதலாளி ஆயிடலான்னு பார்த்தல்ல? இவர் யாரு? மிஸ்டர் மாதவன் உன்னோட பாஸ். ஆனா நீ ஒரு நாளாவது இவரை மதிச்சிருக்கியா? இல்ல. ஏன்? ஏன்னா நீ இந்த கம்பெனியோட சிஇஓட தம்பி, அதனால எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் மிஸ்டர் மாதவன். ஏதாவது தப்பு பண்ணா ரெண்டு அரை விடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா உங்ககிட்ட? நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க இவன. இவன் இந்த கம்பெனியோட முதலாளி இல்ல மிஸ்டர் மாதவன், இவன் தொழிலாளி. He is not even an employee. உங்ககிட்ட இன்டர்ன்ஷிப்காக வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கா இவன். சம்பளம் கூட கிடையாது இவனுக்கு. இந்த கம்பெனில வாட்ச்மேன் வேலை செய்யறதுக்கு கூட இவனுக்கு லாய்க்கு இல்ல. ஹேய் இன்னும் அரை மணி நேரத்துல பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கரெக்ட் பண்ணி என் டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறேன், புரியுதா? கெட் டு வர்க். மேடம். அனு நீ இங்க என்ன பண்ற? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் மனோஜோட பைக் சாவி. ஓ ஓகே கேரி ஆன். இந்தாங்க உங்க பைக் சாவி. அனு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை தனியா மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் பாப்போமா? ஓகே. நான் சின்னதா உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஓகே. எஸ். நீங்க எப்படி மனோஜ் எல்லார் முன்னாடி இப்படி சத்தம் போடலாம்? அவனுக்கு எல்லார் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அர்ஜுன் நீங்க அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா அவனால எதுவும் கத்துக்க முடியாது. வாட்? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க அதானே? நீங்க எதுவும் கேட்க தேவையில்ல, நான் போறேன். நீ லெக்சர் கொடுக்கிறதுக்கு வரல, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஆமா நான் லெக்சர் கொடுக்க வரல, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சாப்பாடு எங்க ஆபீஸ்லயே வந்துரும், இது என்ன புதுசா? இன்னைக்கு அதை சாப்பிட தேவையில்லை, இதை சாப்பிடுங்க. இப்ப
அப்பதான் எல்லார் முன்னாடியும் அவ்வளோ அசிங்கமா இவனை அர்ஜுன் திட்டினாரு. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான். இவனுக்காக நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன். அனு கிட்ட எப்படி மனோஜோட பைக் சாவி? இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணிருப்பாங்க? அதுவும் ஆபீஸ் வரைக்கும் மனோஜ தேடி வந்து பைக் சாவியை கொடுத்துட்டு போறானா? என்ன நடக்குது?